ஹரே கிருஷ்ணா. ஆரோக்கியமான ஆன்மாவிற்கு ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் தரும் ஆன்மீக வைட்டமின்களுடன் என் அன்பான வணக்கங்கள். கிருஷ்ண பக்தர்களே, இன்றைய கதை பகவானே அவனது நாமங்களை மனிதர்கள் சொல்லி கேட்கும் ஆசையில் உண்டு பண்ணி கொண்டாரோ என்பதை விளக்கும் எளிய கதையை கேட்டு மகிழலாம் வாருங்கள். கலியுகத்தில் முக்திக்கு ஒரே வழி பகவானின் ரூப லாவண்யங்களின் மகிமை கேட்டாலே போதும், ஜென்மாந்திர பாப்பங்கள் பஸ்மமாகும். அதே போல் பகவானின் நாம சங்கீர்த்தனம் பஜனை எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கு நீங்கள் உட்கார்ந்து அதை பக்தியோடு கேட்டாலே போதும். ஆஹா, பாட்டு பாட தெரியலையே, கவலை வேண்டாம். பஜனை பண்ண தெரியலையே, வருத்தம் வேண்டாம். சமஸ்கிருத ஸ்லோகங்களை பிழையில்லாமல் உச்சரிக்க முடியலையே, ஆதங்கம் வேண்டாம். பகவானின் ஆயிரம் நாமங்களான விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை தினமும் சொல்பவர்கள் இருக்கிறார்கள், சொல்ல முடியவில்லையே என வருத்தப்படுபவர்களும் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பொக்கிஷத்தை பீஷ்மாச்சாரியர் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதை மனதார பயபக்தியுடன் சொன்னாலே போதும், முக்தி அடைந்து விடலாம். முழுவதும் சொல்ல முடியாதவர்கள் இலகு பாராயணமாக ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இதை மட்டும் சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழுவதும் சொன்ன பலன் என்று கலியுகத்தில் துரித கதியில் இயங்கும் மக்களுக்காக பகவானே அவனது நாமங்களை மனிதர்கள் சொல்லி கேட்கும் ஆசையில் உண்டு பண்ணி கொண்டாரோ. கிருஷ்ண பக்தர்களே, நாமும் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே என்ற ஸ்லோகத்தை தினமும் சொல்வோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பூர்த்தி செய்வோம். இக்கதை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.